இன்று மின் துண்டிக்கப்படுமா? வெளியான அறிவிப்பு. ஆளும் கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்கள். இந்திய மீனவர்களது 135 இடுவை படகுகள் பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை. பொது போக்குவரத்து பயன்படுத்துபவர்களுக்கு கட்டாயமாகும் நடைமுறை. மீண்டும் பயண கட்டுப்பாடு விதிக்கப்படுமா? ராணுவ தளபதி கூறிய தகவல். நாட்டில் காலாவதியான கொரோனா தடுப்பூசியா? அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. கருப்பு பண விவகாரம், பசில் உடன் பதவி விலக வேண்டும், எதிர்கட்சி கோரிக்கை. மின்சார தடைக்கான எந்தவொரு கோரிக்கையையும் மின்சார சபை இன்று முன்வைக்கவில்லை என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது உற்பத்தி செய்யப்படும் மின்சார கொள்ளளவு இன்றைய நாளுக்கான மின்சார கேள்வியை பூர்த்தி செய்யக்கூடியதாக உள்ளதென ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு விரைவில் கிடைத்தால் இன்றைய தினம் மின்வெட்டு மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. தேசிய மின் தேவை கடந்த வாரம் சராசரி மட்டத்தில் இருந்த நிலையில் நேற்றிரவு 2374.1 மெகாவாட்டாக இருந்தது. இன்றைய தினம் மின் தேவை அதிகரிக்கும் என மின்சார சபை எதிர்பார்க்கின்றது. ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரது தலைமையில் இன்று அலரி மாளிகையில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் குழு கூட்டம் நடைபெற்றுள்ளதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த கூட்டத்தின் போது சில முக்கிய பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அடுத்த வார நாடாளுமன்ற நடவடிக்கைகள் மற்றும் நாட்டின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மின் நெருக்கடிக்கு தீர்வு காணல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களை பயன்படுத்துதல், ஏற்றுமதி பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து தன்போது விவாதிக்கப்பட்டன. காரைநகர் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்திய மீனவர்களது இழுவை படகுகள் இன்றைய தினம் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டுகளாக இலங்கை எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த இந்திய மீனவர்களது இழுவை படகுகள் இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு காரைநகர் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. குறித்த படகுகள் மீதான நீதிமன்ற செயற்பாடுகள் அனைத்தும் நிறைவுற்ற நிலையில் அவற்றினை ஏலத்தில் விற்பனை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. அந்த வகையில் இன்றைய தினம் குறித்த படகுகள் ஏலத்தில் விடப்பட்டன. 142 வரை இலக்கமிடப்பட்டிருந்த 135 படகுகள் இவ்வாறு ஏலத்தில் விடப்பட்டன. பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக இராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம தெரிவித்துள்ளார். கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். சுகாதாரத்துறையினால் சுற்றறிக்கை அல்லது விழிப்புணர்வு வெளியிடப்பட்டால் 3 தடுப்பூசிகளையும் பெற்றவர்கள் மட்டுமே பொது போக்குவரத்தில் பயணிக்க வேண்டும் என்ற உண்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஏனெனில் இது ஒரு தொற்று நோயாகும். இந்த நிலைமை தொடர்பான முடிவுகளை சுகாதார அமைச்சர் எடுக்க வேண்டும். அதற்கமைய 3 தடுப்பூசிகள் பெற்றவர்கள் மாத்திரமே பொது போக்குவரத்தில் பயணிக்க வேண்டும் என இதன்போது அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் கொரோனா பரவல் தீவிரமடைந்து வரும் நிலையில் அனைத்து மக்களும் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். எனினும் நாட்டில் மீண்டும் பயண கட்டுப்பாடுகளை விதிக்கும் திட்டம் எதுவும் அரசாங்கத்திற்கு கிடையாது என்றும் அவர் கூறினார். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் பயணங்களை கட்டுப்படுத்துவீர்களா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ராணுவ தளபதி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். காலாவதியான கொரோனா தடுப்பூசிகள் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் பொதுமக்களுக்கு வழங்கப்படவில்லை என சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளது. குறிப்பாக பூஸ்டர் தடுப்பூசி வழங்குவதற்காக நாட்டில் கையிருப்பில் உள்ள பைசர் தடுப்பூசிகள் காலாவதியாகவில்லை என்பதனை தொழில்நுட்ப ரீதியில் பொறுப்புடன் கூற முடியும் என கொரோனா ஒழிப்பு ராஜாங்க அமைச்சின் இணைப்பாளர் வைத்தியர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். கருப்பு பணத்தை பயன்படுத்தி வடகொரியாவிடம் இருந்து ஆயுதங்களை இலங்கை வாங்கியதாக கூறிய நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இப்போது என்ன செய்கிறது? கருப்பு பணத்தை எடுக்க வேண்டும் என்கிறார். அது யாருடைய கருப்பு பணத்தை சொல்கிறார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பு மார்க்கஸ் பெர்னாண்டோ மாவட்டத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இன்று மின் துண்டிக்கப்படுமா? வெளியான அறிவிப்பு. ஆளும் கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்கள். இந்திய மீனவர்களது 135 இடுவை படகுகள் பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை. பொது போக்குவரத்து பயன்படுத்துபவர்களுக்கு கட்டாயமாகும் நடைமுறை. மீண்டும் பயண கட்டுப்பாடு விதிக்கப்படுமா? ராணுவ தளபதி கூறிய தகவல். நாட்டில் காலாவதியான கொரோனா தடுப்பூசியா? அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. கருப்பு பண விவகாரம், பசில் உடன் பதவி விலக வேண்டும், எதிர்க்கட்சி கோரிக்கை.